வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க வெல் தேர்தல் அமைப்பு முறையில் நிறைய நம்ம மாறுதல் நல்ல வாக்கு எந்திர முறையை வாக்கு சீட்டு முறை பணத்தை கொடுத்து வாக்கை வாங்குகிற அந்த கேடுகட்ட பணநாயக முறையை ஒழிக்காமல் நீங்கள் நல்ல அரசியலையோ நல்ல அரசியல் நிறுவ முடியாது. அது வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்து வாக்கை வாங்குகிற முறை இருக்கும்போது ஒரு காமராஜர் கட்டணி ஒன்று சீமானந்தன் சிங்காரவர்கள் போன்ற தலைவர்கள் இந்த நாட்டில் நீங்கள் எதிர்பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் வருவாங்க, ஊழல்கள் வருவாங்க, வளங்களை சுரண்டி நிற்பாங்க, அப்புறம் மறுபடியும் பணம் முதலீடு செய்வாங்க. இது எப்படி நடக்கும்? இப்போ அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு நீர் பஞ்சம், இன்றைக்கி வேளாண்மை செய்கிற வாழ முடியாமல் சாகிறது, வேலை இல்லாத இளைஞர்கள், மருத்துவர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், போக்குவரத்து இல்லாத போராட்டம், எல்லா துறையிலிருந்தும் ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம், எல்லாரும் வீதியில் வந்து போராடி கொண்டிருக்கும்போது இந்த ஆட்சியாளர்கள் வந்து நாங்கள் நல்ல ஆட்சி கொடுக்குறோன்னு 3.5 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறாங்க அரசு. ஆனாலும் வாக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு 100 கோடி ஒரு தொகுதிக்கு முதலீடு செய்தார். எப்படி வருது பணம்? இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. என்னென்ன மார்க்கெட் ட்ரெயின் அறிஞர் சொல்ல, பணக்காரர்கள் ஏழைகளை சுரண்டினால் அது வந்து வியாபாரம் வர்த்தகம், அதே அரசு சுரண்டினால் வரி, அதை எதிர்த்து மக்கள் போராடினால் வன்முறை. இதுதான் இப்போ நடைமுறைங்கிறது, அதான் நடந்தது. இதில் வந்து ஆனால் நாங்கள் ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிறோம், புதிய அரசியலை கட்டணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தொடர்ச்சியாக போராடும், களத்தில் போராடும். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பின்னடையாமல் சண்டை போடுறோம். தேர்தல் ஆணையங்கிறது ஏன் வந்து பொது தேர்தலில் பறக்கும் படை வச்சு பிடிச்சிருக்க? பணம் கொடுப்பாங்க தெரிஞ்சு அனுமதிச்சது எப்படி? ஒரு அதிகாரி கூட இல்லையே, நான் வீடியா பார்க்குறேன், ஒரு அதிகாரி கூட பார்க்கலையே. இந்த முறையே தப்பு. வாக்கு என்கிற முறையை கட்டி பிடிச்சிட்டு உலகத்திலே ரெண்டே நாடு தான் அழுது, ஒன்று நைஜீரியா, இன்னொன்று இந்தியா. ரெண்டுமே ஊழலில் பெருத்த நாடு. மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற நிறுவனம் இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் சேர்ந்து தான் தயாரிக்கிறது இந்த வாக்கு எந்திரத்தை. இது தயாரித்து கொடுக்குற ஜப்பான் பயன்படுத்துகிறார். உலகில் மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட நாடுகள் அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி இதெல்லாம் பயன்படுத்துகிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஏதாவது ஒரு நாடு எல்லாம் வாக்குச்சீட்டு முறை. நாங்கள் தான் சொல்கிறோம்ல, வேணாமே கட்டி பிடிச்சி சொல்லியிருக்கீங்க. அப்போ நாங்கள்லாம் ஜனநாயகத்தில் கடைசி மகனின் குரலையும் கேட்டு மதிக்கணுங்கிறது தான் ஜனநாயகம். ஆனால் எல்லாம் எடுபட மாட்டோம். நாங்கள் இப்போ வாக்கு எந்திரம் வேண்டாம்னா தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சொல்லுவார், அது வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை? சரி, நீங்கள் தான் எண்ணியல் இந்தியா வந்துட்டீங்க, டிஜிட்டல் இந்தியா தானே நீங்கள். 3 நாள் கழிச்சு ஏன் எண்ணுறீங்க? 50 மாகாணம், ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு நேரம் வித்தியா அளவு மாற்றம் வச்சுருக்குது அமெரிக்கா. ஆனால் வாக்குச்சீட்டு முறையில் பதிவு பண்ணி மாலையில் முடித்து இரவோட இரவாக எண்ணி இவன் தான் அமெரிக்காவின் குடியரசு தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, இவன் தான் அமெரிக்காவின் தலைவர் என்று பேச சொல்லியிருக்கு. ஒரே நாள் நீங்கள் 42 நாள் ஒரு பள்ளிக்கூடத்தில் பூட்டி வைக்கிறீங்க. இப்போ 21 நாள் நடந்துச்சு, 21 உட்காந்து சொல்லிட வேண்டியதானே. என்ன கடக்கடைன்னு சொல்ல போகுது? இவர் தான் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லிட வேண்டியதானே. எதுக்கு 3 நாள் ஒரு பள்ளிக்கூடத்தில் பூட்டிங்க? அப்புறம் எதுக்கு டிஜிட்டல் இந்தியான்னு பேச? மக்கள் வந்து மதிப்புமிக்க உரிமையை விற்கக்கூடிய ஏழ்மை வறுமை நிலையில் வைத்த ஆட்சியாளர்கள் தான் இது பொறுப்பு இருக்கின்ற ஒழிய மக்களை கூட சொல்லாது. நீங்கள் 100 நாள் வேலை திட்டம், 100 ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க, 60 ரூபா கமிஷன் போவோம், 40 ரூபா கமிஷன் போவோம், 60 ரூபா கிடைக்கும். அதை வச்சுட்டு குடும்ப வாழும். நீங்கள் 5 வாக்கு வச்சுருந்தா ஒரு ஓட்டுக்கு 2000 கொடுக்குறீங்க, எவ்வளவு? 10000 ரூபா. அப்போ தீபாவளி நேரத்தில் எதுவும் ஒரு வாய்க்கு யாருமே வாங்குவாங்க. வறுமை பசி, 10 பசு இருந்தால் 10 பறந்துருங்கிறாங்கல்ல. அப்புறம் அதே நேரத்தில் ஹரியானா, மகாராஷ்டிரா அவங்க முதலில் போலைனாவது தான் நமக்கு அரசு சொல்லணும். உள்ளாட்சி எந்த தேர்தலும் போட்டுக்கல, நீங்கள் கவலை கட்டாயம் போட்டுக்கலாம்.